या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः। राजा निपुणो भवान् अस्ति अत्र मे भावचिह्नं स्विन्नाङ्गुलिविनिवेशो रेखाप्रान्तेषु दृश्यते मलिनः அஸ்ருச்ச கபோல பதிதம் திருஷ்யமிதம் வர்த்திக உச்சுவாசாத். அந்த படத்தை இவளை வரைஞ்சிட்டு சகுந்தலாவை வரைஞ்சிருக்கிற அந்த படத்தை கொண்டு வர அந்த சேட்டி கொண்டு வந்த உடனே அதில் என்னுடைய பாவ சின்னங்கள் இருக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார், நான் அழுததுனுடைய ஒரு ஒரு சின்னம் இந்த படத்தில் இருக்குது, ப்ளஸ் என்னுடைய விரலினுடைய ஒரு சின்ன அங்குலி அது பிடிச்சுட்டே இருந்தால் அந்த ஸ்வெட்டு வந்து அந்த கேன்வஸில் ஒரு ஒரு மாதிரி டார்க்காக ஆக்கிடும் அந்த கேன்வஸ் ஓரத்தெல்லாம். ஸோ அந்த பிராந்தேஷு அந்த ஓரங்களில் வந்து என்னுடைய விரல் பட்டு பட்டு அது வந்து இதுவாக இருக்குது. ஏன்னா அத்தனை தரம் அந்த படத்தை வச்சுட்டு பார்த்துட்டுருக்கான், ஏன் என்னங்கிறதுனுடைய எஃபெக்ட் வந்து பின்னாடி தெரியும். எப்படி அவன் அந்த படத்தோட ஒரு தன்மயத்துவம் அடையிறான், ராஜா ஒரு உண்மத்த லெவலுக்கு போகிறாங்கிறது இந்த செக்ஷனில் வர்ணிப்பார். சதுரிகே அர்த்தலிகிதமேதது வினோதஸ்தானம், இதை பாதிதான் வரைஞ்சிருக்கேன், அதனால போய் இன்னும் கொஞ்சம் வர்த்திகாம் தாவது ஆனையங்கிறச்சு வர்த்திகானா அந்த ப்ரஷ் பெயிண்டிங் சப்ளைஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா, நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வரையணும் இதில் அப்படின்னு முடித்தோம். சதுரிகா ஆர்யா மாடவியா அவலம்பஸ்வ சித்திரபலகம் யாவத் ஆகச்சாமி, நீ இதை பிடிச்சிக்கோ இந்த சித்திரபலகம் படத்தை நான் போய் போயிட்டு வரேன் அது வரைக்கும் நீ புடிச்சுக்கோங்கிற ராஜா. ராஜா அகமேவ ஏதத் அவலம்பே இதி யதோக்தம் கரோதி, யார்ட்டையும் கொடுக்க இஷ்டம் இல்லை நானே பிடிச்சுக்கிறேனே அப்படின்னு பிடிச்சுக்கிறான். சி ஒரு வேலைக்காரி வந்து கொடுக்கணும்னா விதூஷகண்ட கொடுக்குறா, ராஜாட்ட போய் நீங்கள் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த மரியாதை சரியாக வராதோ இல்லையோ. ஆனால் ராஜாவுக்கு வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டான்னு தானே பிடிச்சுக்கிறார் அதை. ஏன்னா அவருக்கு வந்து எவ்வளவு தூரம் அந்த சகுந்தலாவை பார்த்துட்டே இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பார்க்கணுங்கிறார். ராஜா அஹம் ஹி சாட்சாத் பிரியாம் உபகதாம் அபஹாய பூர்வம் சித்ரார்பிதாம் புனரிமாம் பஹுமன்யமானஹ ஸ்ரோதோவஹாம் பதி நிகாம ஜலாம் அதீத்ய ஜாதஹ சகே பிரணயவான் மிருகத்ரிஷ்ணிகாயாம். சாட்சாத்து உபகதாம் பிரியாம் பூர்வம் அபஹாய, முன்னாடி என்ன பண்ணேன், நேர என் கண் முன்னாடி வந்து நின்னா அவ, அப்போ வந்து அவளை அப்படியே அபஹாய விளக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த சித்ரார்பிதாம் சித்ரார்பிதாம் இமாம் பகுமன்யமானஹ புனகா புனகாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து அதை இன் கான்ட்ராஸ்ட். வேற இப்போ என்ன பண்ணுறேன், இந்த படத்தில் வரைஞ்சிருக்கிற இவ்வளோ போய் ரொம்ப வசத்தியாக நினைக்கிறேன். ஸோ முன்னாடி முன்பு சாட்சாத் புறா முன்னாடி சாட்சாத்து உபகதாம் நேரடியாக கண்ணெதிரில் வந்த பிரியையை உபகதாம் வந்து சேர்ந்த பிரியாம் அவளை அபகாய ஒதுக்கிவிட்டு இப்போ இந்த இமாம் சித்ரார்பிதாம் சித்ரார்பிதாம் படத்தில் அமைக்கப்பட்ட இவளை பகுமன்யமானஹ ரொம்பவும் ஒரு மிகுதியான ஒரு மரியாதையை கொடுத்து எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்குன்னா, ஹே சகே பதி நிகாம ஜலாம் ஸ்ரோதோவஹாம் அதீத்ய, இந்த வழியில் போயிட்டே இருக்கிறச்சு எக்கச்சக்கமாக ஜலப்பிரவாகத்தோட ஒரு நதி இருக்குது, அந்த நதி எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு கானல் நீர் மேலே ஆசைப்படுறவன் மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படிங்கிற மிருகத்ரிஷ்ணிகாங்கிறது மிராஜ். ஸோ வழியில் நடந்துட்டே வர்றச்சு நிறைய ஜலம் இருக்கும், நதி ஓடிண்டே இருக்குது, சரி எங்கேயாவது அப்புறம் கிடைக்குமா இருக்கும் அப்புறம் கிடைக்குமா இருக்கும் இது வேண்டான்னு இதை விட்டுட்டு ஒரு ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி வேணுங்கிறச்சு அங்கே வந்து மிராஜ் மாதிரி தோணும் இல்லையா, அந்த இடத்துல போய் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். ஸோ அவன் நேராக வந்து கையில் நின்னா சபையில் வந்து நிற்கிறச்சே நான் அவளை விட்டுட்டு இப்போ என்னமோ இந்த படத்தில் வரைஞ்சிருக்கிற ஒரு மியர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹர் அதை போய் நான் வந்து பெருசுபடுத்திட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பாரு, தன்னுடைய மூடத்தனத்தையே சொல்லிக்கிறார் அவர். ஒரு ஒரு வந்து அகம் ஜாதகன்னு கடைசியாக கோத்துக்கணும் இல்லையா? ஆமாம் 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 பாரு, அதில் வந்து என்னன்னா பதி வழியில் நிகாம ஜலாம் சம்பூர்ண ஜலம், ஸோ ஏராளமான ஜலம் கொண்ட ஸ்ரோதோவகாம் அதித்ய நதியை தாண்டிவிட்டு மிருகத்ரிஷ்ணிகாயாம் கானல் நீரில்
பிரணயவான் ஜாதக அஸ்மி, ஒரு ஆசையை கொண்டவனாக ஆகிவிட்டேன் அப்படிங்கிறார். சோ இந்த இடத்துல அப்ப என்ன அலங்காரம், அலங்காரம் மாதிரி வருமா? லலிதா, லலிதா என்னது இது, நிதர்சனானா? நிர்கதி நிர்கதே நீரே சேது மேஷா சிகீர்ஷதி, நிர்கதி வருமா? இல்ல, நிர்கதே நீரே சி, நிர்கதே நீரே அந்த வர்ணியே சியாத் வர்ண விருத்தாந்த பிரதிபிம்பஸ்ய வர்ணனம் லலிதம். அந்த லலிதா அலங்காரத்துக்கு வந்து பிரஸ்துதம், ரெண்டுமே பிரஸ்துதமா தானே இருக்கு. வர்ணியத்து மேல ஒரு அவர்ணியத்தை பிரதிபிம்பம் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா? இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் திருஷ்டாந்தம் அண்ட் இது நிதர்சனம் தானே பார்த்தோம் நம்ம, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுதான் லலிதா அலங்காரம். பட் இங்க வந்து இது லலிதா அலங்காரம் மாதிரி தான் இருக்கு, மோர் தென் நிதர்சனா. ஸ்ரீஹி தத்தேங்கிற மாதிரி இல்லைல்ல அந்த, அதாவது அந்த நிதர்சனால துவன் துவநேத்திர யுகலம் தத்தே அப்படிதானே வரும் இல்ல? அது வந்து லீலாம் தத்தே அப்படின்னு ஒண்ணு, எல்ல யாதாத்து சௌமியதா சேயம் பூர்ணேந்தோர் அகலங்கதாங்க மாதிரி. இதுல வந்து பிரணயமான் ஜாதகா அஸ்மி, தித்தீர்ஷுஹு துஸ்தரம் மோகாத்து உடுப்பேனாஸ்மி சாகரம் மாதிரி இருக்குல்ல. நான் ரொம்ப கிளியரா நிதர்சனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதை, நான் லலிதா அலங்காரம் எனக்கு மனசுலயே நிக்கல. இட்ஸ் எ வெரி ஹேர்லைன் டிஃபரன்ஸ் பிட்வீன் லலிதா அலங்காரம் அண்ட் நிதர்சனா. இந்த இடத்துல வந்து பிரஸ்துதே தர்மிணி யஹ வர்ணனீய விருத்தாந்தா தம் அவர்ணயித்வா, அதை வர்ணிக்காமல் வெறும் பிரதிபிம்ப ரூபமாக, சோ வெறும் பிரதிபிம்ப ரூபமாக உனக்கு வந்து ஏதோ ஒரு அப்பிரஸ்துத விருத்தாந்தத்தை மாத்திரம் வர்ணிச்சிருந்தோம்னா, அப்பிரஸ்துத விருத்தாந்தத்தை கோக்குற மாதிரி வெறும்னு வர்ணிச்சிருந்ததுன்னா தர்மி இங்க வர்ணிக்கப்படக்கூடாது. வேற நமக்கு வந்து இந்த பிரசன்ட் ஸ்லோகத்துல தர்மி வர்ணிச்சிருக்கு, அவளை முன்னாடி நான் வந்து ஒதுக்கிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ பகுமன்யமானஹா சித்திரம் பகுமன்யமானஹா அப்படின்னு உனக்கு வந்து உபமான வாக்கியம் இருக்கு, சாரி உபமேய வாக்கியம் இருக்கு. வேற இதுல வந்து லலிதம் நிர்கதே நீரே அந்த உடுப்பேனாஸ்மி சாகரத்திலயும் உனக்கு வந்து உபமேய வாக்கியம் கிடையாது, ரைட்டா? அதனால இது லலிதாலங்காரமா இருக்க முடியாது, உனக்கு நிதர்சனா தான் அது. எங்க அந்த டிஃபரன்ஸ்னு எனக்கு சட்டுன்னு இதுவால, கரெக்டா? பட் இட்ஸ் அ குட் கேட்ச். ஏன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் நிதர்சனா அண்ட் லலிதா அலங்காரம் தெரியலன்னா உனக்கு வந்து இது புலப்படாதே. வர்ணியே வர்ணிக்கப்பட வேண்டியதுல விருத்தாந்தத்தை நீ வந்து பிரதிபிம்பம் பண்ற. அந்த அடுத்த அந்த அப்புறம் உதாரணம் காமி, குவசூரிய பிரபவோ வம்சா குவச்சால்ப விஷயாமதிங்கிற இடத்துல இட் இஸ் ஸ்டில் உனக்கு வந்து அது விஷமாலங்காரம் அங்க இருக்கு. இட் இஸ் நாட் த பிரகிருதம். நான் வர்ணிக்க ட்ரை பண்றேங்கிறத சொல்லல அந்த இடத்துல, சோ அதுதான் உனக்கு உபமேய வாக்கியம். அந்த இன் வெரஸ் வெறும் உடுப்பேனாஸ்மி சாகரம், சாகரத்தை நான் வந்து ஒரு துடுப்பை வச்சுட்டு ஒரு குட்டி போட்டை வச்சுட்டு நான் தாண்ட விரும்புறேன் அப்படிங்கிறச்சு, நான் எழுதணும்னு விரும்புறது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இருந்தாருன்னா அப்போ அது நிதர்சன அலங்காரமா போயிடும். ரகுணாம் அன்வயம் பக்ஷியே தித்தீர்ஷு துஸ்தரம் மோகாது உடுப்பேனாஸ்மி சாகரம்ங்கிற மாதிரி வந்ததுன்னா அப்போ உனக்கு அது வந்து நிதர்சனம். வேற இங்க வெறும்னா வர்ணியம்ங்கிறத வந்து வெறும் ஒரு ஒரு விஷமாலங்காரத்தை போட்டு விட்டார் ஃபர்ஸ்ட் லைன்ல, அழகா. அதனால அது லலிதா அலங்காரம். இங்க நமக்கு வர்ணியம் பக்காவா இருக்கு, எப்படி சாட்சாத்து பிரியாம் உபகதாம் பூர்வம் அபகாய, அதுக்கப்புறம் பஷாத்து சித்திரார்பிதாம் பகுமன்யமானஹா, படத்துல இருக்கிறவள நான் அப்படியே ரொம்ப வசத்தியா பண்றது எப்படி இருக்குன்னா அப்படிங்கறச்சு உனக்கு அது உபமேய வாக்கியமா ஆயிடுறது. உபமான வாக்கியம் என்ன, வழியில போற நதியை விட்டுட்டு அதுவும் இப்போ நிகாம ஜலாம் ஸ்ரோதோவகாம் விஹாய அதித்ய, ஜலபூர்ணமா இருக்கக்கூடிய நதியை தாண்டிட்டு பிரணயவான் மிருகதிருஷ்ணிகாயாம் பிரணயவான் ஜாதகா, ஒரு கானல் நீர்ல போய் ஆசை வைத்தவனாக ஆகிவிட்டேன், ஆசையை கொண்டவனாக ஆனேன்,
ஆனவனாக இருக்கேன். அதுலேயும் எவ்வளோ, ஸோ பிரணயவான் ஜாதகா அஸ்மி, அந்த இடத்துல உனக்கு வந்து பகுமன்யமானஹா பிரணயவான் ரெண்டுமே உனக்கு வந்து உபமான வாக்கியம் உபமேய வாக்கியத்தில் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது அங்கே பர்ஃபெக்டாக. ஸோ ரெண்டு வாக்கியத்தை வந்து சாமியம் கொடுக்கறதுனால அந்த நிதர்சனம் அலங்க. So this is pretty much யாதாது சௌமியதா மாதிரி without யத் தத்து. ஆமாம் ஆமாம், யத் தத்து யூசேஜ் இல்லாத யாதாது சௌமியதா சேயம் பூர்ணிந்தோர் அகலங்கதா. ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இப்ப நிதர்சனம் ரொம்ப நல்லா புரிய இருக்கு. கிளியரா உனக்கு உபமான உபமேய வாக்கியங்கள் இருக்கணும். சி உப இதுல வந்து உபமா அலங்காரத்துல பார்த்தோம்னா வெறும் ஒரு உபமான பதம் உபமேய பதம் சாதாரண தர்மம்னு சொல்லிடுறோம். இங்க அப்படியே வாக்கியத்தையே நம்ம வந்து கோரலேட் பண்ணிடுறோம். நிறுத்திடும். சாக்ஷாத் பிரியாம் உபகதாம் அபகாய பூர்வம், சாட்சாத் பிரியாம் உபகதாம் அபகாய பூர்வம் சித்ரார்பிதாம் புனரிமாம் பகுமன்யமானஹா ஸ்ரோதோவஹாம் பதி நிகாம ஜலாம் அதீத்ய ஜாதசகே பிரணயவான் மிருகதிருஷ்ணிகாயாம். விதூஷகன் ஆத்மகதம் ஏஷஹ அத்ர பவான் நதீம் அதிக்ரம்ய மிருகதிருஷ்ணிகாம் சங்கராத சங்கராந்தஹ போஹோ அபரம் கிமத்ர லிகிதவ்யம். பிரகாஷம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்மகதம் ஏஷா அத்ர பவான், இதோ இந்த ராஜா இருக்கானே, இப்போ நதியும் அதிக்கிரமிய நதியை விட்டுட்டு மிருகதிருஷ்ணிகாம் சங்கராந்தகா போய் கானல் நீரை அடைஞ்சுட்டானா, இது என்னன்னு சொல்றதுங்கிறதுக்காக. சரி அவன் வந்து கான்ஸ்டன்ட்லி ஹீஸ் ஈஸ் அவனுக்கு வந்து அதாவது விதூஷகன் வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்கான் இங்கே, அதுதான் அவனோட வேலையே இல்லையா. விதூஷகனோட ஒர்க்கே வந்து ஆசிரசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. அந்த டைமிங்காக ராஜா சொல்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரிட்டார்ட் மாதிரி திருப்பி திருப்பி எதையோ சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து நமக்கு மாத்திரம் அசைடாக தெரியறது இல்லையா. ஆத்மகதம் சொல்கிறச்சு ஓஹோ இப்போ நதியை விட்டுட்டு கானல் நீருக்கு போயிட்டானா அவன், மிராஜ் தேடிட்டு போகிறானா, சரி போச்சு போ அப்படின்னு. ஏன்னா ஸ்லோவாக யூ வில் சி தி இன்க்ரீஸ் ஆஃப் தி உன்மத்தம் உன்மாதகா, ராஜாட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த பைத்தியம் முத்தின்ண்டே போகிறத பார்த்துட்டே வருவோம் நம்ம இப்போ. அதுக்கு பிரகாஷம் போஹோ அபரம் கிம் அத்ர லிகிதவ்யம், வேற என்ன நீ வரைய போற இந்த படத்துல. சானுமதி யோய பிரதேச சக்கியாமே அபிரூப தம் தம் சானுமதி பக்கத்துல நின்றுண்டு அவ சொல்றா, ஒருவேளை சகுந்தலாவோட கூட என்னென்ன சகுந்தலாவிற்கு என்னென்னலாம் ஒரு இதுவோ பிடித்தமான இடங்களோ, யோ யஹா பிரதேசஹா எந்த பிரதேசமானது சக்கியாகா மே சக்கியாகா அபிரூபகா என்னுடைய சகிக்கு பிடித்தமானவைகளோ அதை வந்து அவன் எழுதணும்னு பார்க்கறான் போல இருக்கு. தம் தம் ஆலிக்கி துகாமஹா பவேத். ராஜா ஸ்ரூயதா சொல்றேன் கேளு என்னென்னலாம் வரையணும்னு ஆசைப்படுறேன்னு. காரியா சைகதலீன ஹம்ச மிதுனா ஸ்ரோதோவஹா மாலினி பாதாஸ்தாம் அபி பாதாஸ்தாம் அபிதஹ நிஷண்ண ஹரிணா கௌரி குரோ பாவனாஹ சாகாலம்பித வல்கலஸ்ய ச தரோஹோ நிர்மாதும் இச்சாமி அதஹ ஷிங்கே கிருஷ்ணமிருகஸ்ய வாமனயனம் கண்டூயமானாம் மிருகி. என்னென்னலாம் அங்க முன்னாடி பார்த்தாரோ அதை வந்து இங்க வரையணும்னு பாக்கறான்னு சானுமதி சைட்ல சொல்றச்சு. ராஜா வந்து அந்த ஆசிரம பதத்துல இருந்த அந்த ஒரு அழகு அந்த உத்தீபன விபாவம் இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்லோகத்துல யோசிக்கணும். எல்லாமே உத்தீபன விபாவம் தான் அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணின்னு வர்றார். ஆனா அன்னைக்கு வந்து எல்லாமே ஸ்ருங்காரத்துக்கு உத்தீபனமா இருந்தது, சம்போக ஸ்ருங்காரத்துக்கு உத்தீபனமா இருந்தது. இங்கே இவருக்கு அதே விஷயங்கள் அதை வரையணும்னு நினைக்கிறச்சு, அதை சித்திரார்பிதமா பண்ணணும்னு ஆசைப்படுறார். அதை டிஸ்கிரைப் பண்றச்சு இது இன்னைக்கு வந்து விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துக்கு உத்தீபனமா இருக்கு. த சேம் திங்ஸ் எப்படி சைகதை இல்லையா, அன்னைக்கு வந்து அவளோட சேரணுங்கிற ஆசை அவர் மனசுல இருந்தது, இன்னைக்கு ஐயோ அவளை விட்டு பிரிஞ்சு இருக்கோமேங்கிற ஒரு ஆதங்கம் மனசுல இருக்கு. அதே உத்தீபன விவாகம் புரியுமா. சைகத லீன ஹம்ச மிதுனாக காரியாக எங்க மாலினி மாலினி காரியா மாலினிங்கிற நதி ஸ்ரோதோவஹா நதியானது காரியா வரையப்பட வேண்டும் என்னால்
எப்படி இருக்கக்கூடிய நதி அப்படின்னா சைகத லீன ஹம்ச மிதுனாக. அந்த மாலினி நதியினுடைய சைகத மணல் பிரதேசங்களும் வெள்ளையா இருக்கும், அதனால அந்த வெள்ளையோட அப்படியே மறைஞ்சாப்புல இருக்கு அந்த ஹம்ச மிதுனம். ஒரு அன்ன பட்சிகளினுடைய இரட்டையை வர்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், வரையணும்னு ஆசைப்படுறேன். அந்த மிதுனம்னு சொல்றச்சேயே அங்க வந்து அந்த உத்தீபன அதிசயம் தானே. அங்க அவருக்கு வந்து ரொம்ப அவளோட சேர்ந்து இல்லையே நம்ம இப்போ, ஆனா அந்த படத்துல அந்த ரெண்டு அன்னப்பக்ஷிய சேர்ந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிடுவோம் அப்படிங்கிறார். சைகத லீன ஹம்ச மிதுனா ஸ்ரோதோவஹா மாலினி கார்யா. மணல் பிரதேசத்தில் மறைந்திருக்கக்கூடிய அன்னப்பக்ஷிகளின் இரட்டை கொண்ட ஸ்ரோதோவஹா நதி, மாலினியான நதியை வரைய வேண்டும், நதியானது வரையப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தாம் அபிதஹா, அந்த நதியை சுத்தி, அந்த மாலினி நதியினுடைய அபிதகனா உபயதா ரெண்டு பக்கத்திலும் என்ன நிஷண்ண ஹரிணாகா. இது அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய அடிவாரம், அந்த மல நதி பக்கத்துல அந்த ஹிமவத் பர்வதத்தினுடைய அடிவாரத்துல என்ன உட்கார்ந்துட்டு இருக்குன்னா மான்கள்லாம் அப்படியே ஆயாசப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு இதுவா லக்ஸூரியஸா அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு நிஷண்ண ஹரிணாகா. மான்கள் நிரம்பி உட்கார்ந்திருக்கக்கூடிய கௌரிகிரோ பாவனாக பாதாக. கௌரிகிரோ குரோஹோ, கௌரியினுடைய தந்தை யாரு? ஹிமவான். ஹிமவத் பர்வதத்தினுடைய பாவனாக பரம பவித்திரமான பாதாக அடித்தளங்கள். அப்படியே மான்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஹிமவத் பர்வதத்தினுடைய ஒரு பவித்திரமான தளங்களை அங்க வரையணும்னு நான் பாக்குறேன். எங்க மாலினி தீரத்துக்கு ரெண்டு பக்கத்திலயும் ஒருமே என்ன ரெண்டு வந்து ஒண்ணு ஹிமவத் பர்வதத்தை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கும். பர்வதம் அந்த காட்சி கீட்சி சீன்றினாலே இட் இஸ் உத்தீபனம் தானே. அது தவிர மான்கள்னு கரிச்சு அந்த மானனுடைய ஒரு விளையாட்டு, அந்த மருண்ட கண்கள், அந்த பெண்களினுடைய பார்வை மாதிரி இருக்கக்கூடிய மான், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இஸ் ஜஸ்ட் அன் உத்தீபனம் ஃபார் ஹிம். அது இங்கே என்ன ஆயிடுறது, இவருக்கு வந்து இதை உத்தீபனம் பண்ணிடுறது, விபிரலம்ப சங்காரத்தை உத்தீபனம் பண்றது. அதனால்தான் அடுத்தது உன்மாத அவஸ்தைக்கு போறார். அதுக்கப்புறம் ஷாகா லம்பித வல்கலசிய தரோஹோ தரோஹோ அதஹா, அந்த மரங்கள், அந்த மரங்கள்ல என்ன இருக்கு? ஷாகா லம்பித வல்கலஹா, ஷாகா அதனுடைய கிளைகளில் அப்படியே தொங்க விட்டுருக்கு மர உரிகள். ஸோ மர உரி தொங்க விடப்பட்ட அந்த மரம் தரோஹோ அதஹா, மரத்துக்கு கீழே நிர்மாதும் இச்சாமி எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன வரையணும்னு ஆசைப்படுறார்? ஒரு ஒரு ஆண்மான் அதனுடைய கொம்பு இருக்கு, அந்த கொம்புல வந்து ஒரு பெண்மான் தன்னுடைய கண்ணை வந்து அப்படியே உறைஞ்சுக்கிறதாம். அதுக்கு வந்து இச்சிங் இருக்கு, அந்த மிருகி பெண்மானுக்கு வாமநயனம் கிருஷ்ண மிருகசிய ஸ்ருங்கே. ஒரு கிருஷ்ண மிருகங்கிறது அந்த பிளாக் பக், ஒரு டியர் இருக்கு இல்லையா, அந்த வெரைட்டி. அந்த கிருஷ்ண மிருக அந்த மானனுடைய ஸ்ருங்கே கொம்புல அது மேடும் பள்ளமுமா இருக்கும், நல்ல ரஃப் சர்ஃபேஸா இருக்கும், அரிப்பு எடுத்ததுன்னா கொஞ்சம் சொரிஞ்சுக்கிறதுக்கு சௌரியமா இருக்குமோ இல்லையோ. இதெல்லாம் வந்து அந்த ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு ஒரு உத்தீபகம் அது. ரைட், கிருஷ்ண மிருகசிய ஸ்ருங்கே, அந்த ஆண் மானனுடைய கொம்புல வாம நயனம் தன்னுடைய இடது கண்ணை கண்டூயமானாம் மிருகீம் நிர்மாதும் இச்சாமி. அப்படியே அது சொரிஞ்சுக்கிற அந்த மிருகீம் பெண் மானை வரையணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு இட் இஸ் சம்போகத்துக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன். அது அந்த பெண் மான் வந்து தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவதற்காக போய் இட் இல் ஜஸ்ட் கேரஸ் அகேன்ஸ்ட் த மேல் டியர். அதை வந்து இங்க வர்ணிக்கிறச்சு. அன்னைக்கு வந்து அது சுங்கார அனுபவமா இருந்தது, அதுக்கு உபயோகமா இருந்தது அன்னைக்கு. இன்னைக்கு வந்து விப்ரலம்பத்துக்கு இன்னும் அது உத்தீபனமா இருக்கு. இதே இந்த கண்டூயனம் உனக்கு வந்து எல்லாம் ஸ்ருங்காரத்தை ஒண்டிதான் உத்தீபனம் பண்ணுங்கிறது இல்லை, இதே ஆப்போசிட்டா வந்து சாந்தரசத்தை உத்தீபனம் பண்றதுக்கு சொல்லுவார் பர்த்ருஹரி வைராகிய சதகத்துல. கண்டூயந்தே ஜரட ஹரிணாகா சுவாங்கமங்கே மதியேன்னு கேட்டுப்பாரு. இந்த இந்த வயசான மான் இருக்கு பாரு, அது வந்து நம்ம ஏதோ மரம்னு நினைச்சுண்டு, அதாவது கங்கா தீரே ஹிமகிரி சிலாபத்த பத்மாசனசிய, கங்கையினுடைய தீரத்துல
அந்த ஹிமகிரி ஷிலா, ஹிமவத் பர்வதத்துல ஒரு பாறாங்கல்ல, அதுல பத்த பத்மாசனசிய, பத்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். கிம் தயிர் பாவ்யம் மம சுதிவிச இல்ல பிரம்ம தியானாபியசன விதினா யோகநித்ராம் கதசி. அப்படியே அந்த பிரம்ம ஜானத்துல தளைச்சு அதை தியானம் பண்ணி 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 அப்படியே ஒரு யோக நித்ர, என்ன தன்னுடைய சரௌண்டிங்ஸ் என்னங்கிறதே ஒரு பிரஜை இல்லாத ஒரு சமாதி அவஸ்தையில போயிருக்கணும்னா, கிம் தயிர் பாவ்யம் மம சுதிவசைகி எத்தனையே நிர்விசங்காக, அப்படியே பயமில்லாத இந்த கிழமான் இருக்கும் பாரு, இந்த ஹிமவத் பர்வதத்துல அந்த கிழமானெல்லாம் வந்து சொரிஞ்சுக்கிறதுக்கு என் உடம்புல வந்து சொரிஞ்சுக்கணுமா. கண்டூயந்தே ஜரட ஹரிணாகா சுவாங்கமங்கே மதி, எப்படா அந்த காலம் வரும்னு கேட்டுக்காரு. எத்தனை எப்பேற்பட்ட ஒரு சாந்தரசம் அது. இங்க வந்து அந்த மான், பெண் மான் வந்து ஆண் மான்கிட்ட வந்து ஒரு ஆசையை தெரிவிக்கிறதுக்காக வந்து பண்றது அந்த கண்டூயனம். ஸ்ருங்கே கிருஷ்ண மிருகஸ்ய வாமநயனம் கண்டூயமானாம் மிருகீம் சாகாலம்பித வல்கலஸ்ய தரோஹோ அதஹா நிர்மாதும் இச்சாமி. அந்த ஒரு வல்கலம் தொங்கிட்டு இருக்கிற அந்த மரத்துக்கு அடியில ஒரு பெண் மான் ஆண் மானை போய் ஆசையா தழுவறத எனக்கு வந்து வரையணும்னு ஆசை. காரியா சைகத லீன ஹம்ச மிதுனா ஸ்ரோதோவஹா மாலினி பாதாஸ்தாம் அபிதோ நிஷண்ண ஹரிணா கௌரி குரோ பாவனாஹ சாகாலம்பித வல்கலஸ்ய ச தரோஹோ நிர்மாதும் இச்சாம்யதஹ ஸ்ருங்கே கிருஷ்ண மிருகஸ்ய வாம நயனம் கண்டூயமானாம் மிருகி. இங்கே ஏதாவது ஸ்வபாவோக்தின் இருப்பார், அதை விட அந்த உத்தீபன விபாவம் தான் இதில் வந்து தெரியுது. அந்த கௌரி குரோ குரோஃப் பாவனாகாங்கிற இடத்துல அந்த பிரசங்கத்தில் வந்து கௌரி பார்வதியினுடைய அப்பான்னு சொல்லி சொல்றச்சே இந்த இடத்துல உதார்த்த அலங்காரம். ஒசத்தியா எதை எதுவே எதையுமே ஒசத்தியா வர்ணிக்கிறச்சே அந்த இடத்துல வந்து உதார்த்த அலங்காரம் இல்லையா? உதாத்தம் படிச்சோமே. இனி ஆமா கோலியானந்தத்துல லாஸ்ட் வரும். எது எது எதனுடைய லக்ஸரியும் நம்ம இப்போ ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றோம் வச்சுக்கோ, ஏன் அது வந்து உதாத்த அலங்காரம் விதூஷக. விதூஷக ஆத்மகதம் யதாஹம் பஷ்யாமி பூரிதவ்யம் அனேன சித்திரபலகம் லம்ப கூர்ச்சானாம் தாபசானாம் கதம்பைஹி. பொருட்கள் எனக்கு ஆத்மகதம் தான் இதுவும். என்னை பொறுத்தவரையில் எதா அகம் பஷ்யாமி, நாம் பாக்குறதுல இங்க என்ன இன்னும் பாக்கி போடணும்னா, பூரிதவ்யம் அனேன அனேன இந்த ராஜாவனால இந்த சித்திரபலகமானது பூரணம் பண்ணணும் எதை வச்சுண்டு அப்படின்னா, லம்ப கூர்ச்சானாம் தாபசானாம் கதம்பைகி. இந்த நீண்ட லம்ப கூர்ச்ச, கூர்ச்சங்கிறது ஸ்மஷ்ரு மீச தாடி எல்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த தாபசர்கள்லாம் இருக்காளே, இந்த தபஸ்விகள், அந்த சேஜஸ்னுடைய ஒரு கதம்பைகி சமூகத்தை வச்சு இந்த சித்திரபலகத்தை பூர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறா. போயும் போயும் ஒரு தாபசனை பத்தி, அதாவது ஒரு ஆசிரமத்தை வரையறாரே அதுல போய் ஒரு பியூட்டியை கண்டுபிடிக்கிறானே, இந்த விதுஷகனுக்கு ஒன்றும் இதுவா இல்லை, எல்லாத்தையுமே ஒரு காமிக்கா பார்க்குறான். இட்ஸ் எ குட் ரிலீஃப் இன் தி சென்ஸ், ரொம்ப ஃபுல்லா வந்து அந்த ஃபோர்த் அங்கத்துக்கு அப்புறம் உனக்கு வந்து அவ்வளோ ஹைட்டன்ட் ஒரு ஒரு இது வரக்கூடாது. கருணமோ இதுவோ ஒரு விப்ரலம்பம் இருந்தாலும் உனக்கு ஹைட்டெண்டா இருக்கக்கூடாது அங்கங்க. அதனால தான் விதூஷகனை கொண்டு வந்து ஹீ இஸ் கிவிங் அ ரிலீஃப் தேர் பியூட்டிஃபுல்லா. அப்போ ஸ்ருங்காரம் வந்து குறைஞ்சு போயிடுமோ இல்லையா? இந்த இது பரவாயில்ல, விப்ரலம்ப ஸ்ருங்காரம் இஸ் ஓகே, பட் மெயின் சென்டிமெண்ட் உனக்கு வந்து அந்த இந்த ஸ்ருங்காரம் தானே, சம்போகம் தானே உனக்கு வசதி, அதனால உனக்கு அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ராஜா வயசிய அன்யச்ச சகுந்தலாயாஹ பிரசாதனம் அபிப்ரேதம் அஸ்மாபிஹி. இன்னொன்னு என்னன்னா, இது மாத்திரம் நான் வரையணும்னு இஷ்டப்படல, இது வந்து அவுட் சைட் சீனரி தானே, பேக்ரவுண்ட் சீனரியை தானே வர்ணிச்சிருக்கார். சகுந்தலாவுடைய ஒரு அலங்காரங்களையே நான் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு பாக்குறேன். சகுந்தலாயாஹ பிரசாதனம் அலங்காரங்கள் பூஷணம், அதே அபிப்ரேதம் பிரசாதனம் அஸ்மாபிஹி அந்யச்ச காரியா ஆர் அஸ்மாபிஹி அபிப்ரேதம், எங்களால் விருப்பப்பட்டது, என்னால் விருப்பப்பட்டது என்னன்னா சகுந்தலாவிற்கு ஒரு அலங்காரத்தை பண்ண வேண்டும் என்று. கிமிவ என்ன பண்ணணும் அலங்காரம்? சானுமதி வனவாசஸ்ய சௌகுமாரியஸ்ய அபிநயஸ்ய ச யத் சதிருஷம் பவிஷ்யதி. அந்த அபிநயஸ்யங்கிறது ஒட்டி வரலமா? நானும் ஐ ட்ரைட் டு
ரிசால்வ் தட். அதை விட பல திருப்பதியில் அதை டிலீட் பண்ணிட்டா. அதான் பல இடங்களில் வந்து அவினயசியங்கிற வேர்டு இல்லை, அதை விட வந்து வினயசியங்கிற வேர்டு இருக்குது சில இடங்களில். அதுவும் காலே வந்து வினயசியங்கிற ரீடிங் எடுத்துட்டுருக்கார். அவினயசியங்கிறது சரியா இல்லை, வேண்டாம் அது. இவர் கீழே அதை ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருக்கார், எனக்கு அதுவும் புரியல. ஸோ இட்ஸ் ஓகே. வனவாசஸ்ய சௌகுமாரியஸ்ய ச எது சதிருஷம் பவிஷ்யதி. காட்டில் வசிக்கக்கூடியவள் ஆகையினால புஷ்பங்களை தான் வந்து அலங்காரமாக வரையணும். சகுந்தலாவுக்கு அலங்காரம் வரையணுமோ இல்லையோ. ஸோ அதனால் வனவாசிஸ்ய எது சத்ருஷம், காட்டில் வசிப்பதற்கு எது சத்ருஷமோ அதை வரைய வேண்டும். அதுக்கப்புறம் சௌகுமாரியஸ்ய இப்போ ஒப்ப கரெக்டாக இருக்குது. ஒரு பைன் கோன் மாதிரி என்னத்தையாவது வரைஞ்சான்னா எப்படி சரியாக வருமா என்ன? என்ன அவளே வந்து ஒரு ஒரு சுகுமாரதா அவள்கிட்ட இருக்கு. அந்த ஒரு ஒரு கோமலத்துவம், ஒரு மிருதுத்துவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்களை வரையணும். அதனாலதான் சிரீஷ புஷ்பம்னு சொல்லுவார். சிரீஷ புஷ்பம்ங்கிறது ரொம்பவும் புஷ்பங்கள்லயே இருக்கிறதுக்குள்ள மிருதுவான ஒரு புஷ்பம் அது. அதுக்கும் காலிஃபிளவரா வரைய முடியும், புஷ்பத்தை வரையறோம்னு. சி இட்ஸ் ஷுட் பி ஆமா, பீபத்சத்துக்கு அவ சித்தியமா ஆயிடும் அது அப்புறம். அதனால எது சௌகுமாரியஸ்ய சதிருஷம், சுகுமாரதாவை தெரிவிக்கிற மாதிரி. அதுல கமலத்தை கூட வரையல, தாமரை புஷ்பத்தை காதல வச்சுக்க முடியாது. இதுல பார்த்தோம்னா மேக சந்தேஷத்துல கர்ணே உத்பலம்பர், உத்பல புஷ்பத்தை காதல வச்சுட்டு இருக்கான்ல கர்ணே சிரீஷம்னு நினைக்கிறேன். அங்கேயும் சிரீஷம் தான் கையில தான் உத்பல புஷ்பத்தை வச்சுட்டு இருப்பாம்பா. அது மாதிரி அந்தந்த அங்கத்துக்கு ஏத்த மாதிரி, அந்த அங்கங்களினுடைய ஒரு சௌகுமாரியத்துக்கு ஏத்த மாதிரி மிருதுத்வம், ஒரு ஒரு சாஃப்ட்னஸுக்கு ஏற்ற மாதிரி வரையணுமோ இல்லையோ அப்படின்னு சானுமதி அதை எக்ஸ்பிளைன் பண்றார் ராஜா. உடனே ராஜா கிருதம் ந கர்ணார்பித பந்தனம் சகே சிரீஷம் ஆகண்ட விளம்பி கேசரம் நவா சரத் சந்திர மரீச்சி கோமலம் மிருணால சூத்திரம் ரச்சிதம் ஸ்தனாந்தரே. காதுல ஒரு சிரீஷ புஷ்பம் போடல, ஸ்தனங்களுக்கு நடுவுல ஒரு மாலைக்கு பதிலா அந்த மிருணால சூத்திரம் தாமரையினுடைய தண்டானது வரையப்படவில்லை. சோ கிருதம்ன ஹே சகே கர்ணார்பித பந்தனம், காதில் வைக்கக்கூடிய ஒரு பந்தனம், ஒரு கட்டுதல், அதாவது தோடு, காதுல போட வேண்டிய ஒரு தோடு. அது எப்படி ஆகண்ட விளம்பி கேசரம், அந்த காதுல புஷ்பம் இருக்கும், அதனுடைய கேசரம் மகரந்தம் இருக்கு, அந்த போலன் ஸ்டாக்ஸ் இருக்கு, அது வந்து கண்ண பிரதேசம் வரையில் தொங்கக்கூடிய ஒரு சிரீஷ புஷ்பம். இந்த கண்ண பிரதேசம் வரையில்னா காது இங்க இருக்கிறச்சு, அது வந்து ஆமா, இட் இஸ் எக்ஸ்டெண்டட் அன்டில் தி சீக்ஸ் இல்லையா, அது அப்படி வளைஞ்சு இருக்கும் கண்ணம் வரைக்கும் தொட்டுண்டு. ஆ கண்ட, கண்டங்கிறது கபோலம், ஸோ கண்ண பிரதேசம் வரையில் விளம்பி தொங்கி இருக்கும் கேசர மகரந்தத்தை கொண்ட சிரீஷ புஷ்பமானது நான் கிருதம் செய்யப்படவில்லை, அவள் காதில் நான் வரையலை. அதுக்கப்புறம் ஸ்தனாந்தரே, ஸ்தனங்களுக்கு நடுவில் மார்பகங்களுக்கு நடுவில் வந்து ஒரு மிருணால சூத்திரம் நான் கல்பித்தம் நான் கிருதம். மிருணால சூத்திரம்ங்கிறது எப்படி இருக்கும், அந்த தாமரை தண்டினால் ஆன ஒரு மாலை, அந்த மாலையானது சரச்சந்திர மரீச்சி கோமலம். சரத்காலத்து சந்திரனுடைய மரீச்சி கிரணங்கள் அது போல் கோமலம், ரொம்பவும் ஒரு சுப்ரம், வெண்மையாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். இங்க கோமலம்ங்கிறத வந்து தவளம்னு எடுத்துட்டா பெட்டர், இதுவா சரிப்பட்டு வராது. இல்ல வந்து இப்போ ஒலிக்கு வந்து ஒயிட்டே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாடா, அப்படியும் எடுத்துக்கலாம். லைட், ஆமா லைட், கரெக்ட் தான், அப்படியும் எடுத்துக்கலாம். லைட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட், இட் இஸ் நாட் அ ஹார்ஷ் லைட். இப்போ சூரியனுடைய கிரணம் தான் வெயிட் கிடையாது, ஆனா தீக்ஷ்ணமா படுறதே மேல. வேற சந்திரனுடைய ஒரு ஒரு மூன் லைட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப சாஃப்டா மேல படுறதும் இல்லையோ, அதனால கோமளம். வேற சூரியனுடைய ரஷ்மி வந்து தீக்ஷ்ணம், ரொம்ப பருஷமா இருக்கும், நமக்கு அப்படியே சுள்ளுன்னு விழும். நாட் இந்த விடியற் காலையில இருக்கக்கூடியதோ இல்லை, சாயங்காலத்துல இருக்கக்கூடியதோ இல்லை, நல்ல உச்சி வெயில்ல நம்ம போகறச்சு அது எப்படி சுள்ளுன்னு நம்ம மேல படும், அது பருஷமா இருக்கும். வேற சந்திரனுடைய ஒளி, அந்த சந்திர ஒளி வந்து பூர்ண சந்திரனா இருந்தாலும், சரத்காலத்து சந்திர ஒளியா இருந்தாலும், எவ்வளவு பிரகாசமாக அவன் இருந்தாலும், அந்த நில ஒளிங்கிறது நம்ம மேல ரொம்ப சாஃப்ட்
டச்சோட தான் இருக்கும் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருணால சூத்திரம், தாமரை தண்டுனால் ஆன ஒரு கை, ஆறு தாமரை தண்டுக்கு நடுவில் உள்ள வந்து ஒரு கயிறு மாதிரி இருக்கும், அந்த கயத்தை சொல்றார். தாமரை பெரிய தண்டை வந்து பிரிச்சோம்னா உள்ளுக்குள்ள நூல் வரும், அந்த நூலை சொல்றார். அது அதை வந்து கழுத்துல வரையணுங்கிறார். இந்த இடத்துல சரச்சந்திர மரீச்சி கோமலம்ங்கிற இடத்துல உபமாலங்காரம் ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வரையணும்னு போடுறாரோ இல்லையோ, நவா ரச்சிதம் ந கிருதம், அந்த வாங்கிறத வந்து சமுச்சய அர்த்தத்துல எடுத்துட்டு சமுச்சய அலங்காரம் இங்க. அதாவது இட் இஸ் நாட் நெய்தர் ஹவ் ஐ டன் திஸ் நார் ஹவ் ஐ டன் திஸ்ங்கிறச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து தானே நம்ம சொல்றோம். யூஸ்வலி நான் வந்து காதுல வந்து ஸ்ரீஜ புஷ்பத்தையும் வரையல, இதுல வந்து மார்புல அவளுக்கு வந்து ஒரு மாலையையும் வரையல அப்படின்னு ரெண்டுமே ஒரே அதிகரணத்துல சொல்றதுனால நம்ம வந்து அங்க சமுச்சய அலங்காரம். இதுல வந்து அந்யோன்ய அலங்காரம்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அது என்னன்னா அது வெங்கியமா தெரியுது. இங்க நார்மல் நமக்கு வந்து இந்த சப்தத்தினால என்ன நமக்கு தெரியறதுன்னா, அவளுடைய காதுகளுக்கு வந்து ஒரு அழகை கொடுக்கக்கூடியதான் அந்த சிரீஷ புஷ்பம் இருக்கு. சிரீஷ புஷ்பத்துக்கு இவ காது, சிரீஷ புஷ்பம் இவ காதுக்கு அழகு கொடுக்கறதா இல்ல காதானது அந்த புஷ்பத்துக்கு அழகு கொடுக்கறதாங்கிறது ஒரு டவுட்ல இருக்கோ இல்லையோ. டவுட் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு அழக கொடுக்கறதுங்கிறதுனால அது வந்து அந்யோன்ய அலங்காரம்னு விட்டு வியங்கியமா எடுத்துக்கணும். சோ காதுல வந்து மிருணால சூத்திரத்தை போட்டுக்கிறதுக்கு பதிலா காதுல சிரீஷ புஷ்பம் எதுக்கு போட்டுக்கிறோம், அந்த காதுக்கு ஒரு அழகை கொடுக்கறதுங்கிறதுக்காக தானே. இதுல வந்து அவளுக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே அவள் அழகா இருக்கா. இந்த இந்த சிரீஷ புஷ்பத்தை அவளுக்கு காதுல போட்டா சிரீஷ புஷ்பத்துக்கு தான் அழகு ஜாஸ்தி, ஒரு ஒரு சோபா ஆதிக்கம். இப்ப இத வந்து அந்த வல்கலே நாப்பி தன்வி அந்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி இப்பதான் பாக்கணும், அப்பதான் உனக்கு வந்து வரும். ஏன்னா இன்ட்ரென்சிக் பியூட்டி இருக்கு அவளுக்கு. சோ மேல நம்ம போடுறதுங்கிறது அந்த பொருளுக்கு தான் அழகே தவிர அவளுக்கு ஒன்னும் அழகு ஊட்டுற மாதிரி இல்ல. அப்படி எடுத்துக்காட்ட இல்ல, ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலி தே ஆர் என்ஹான்சிங் ஈச் அதர்ஸ் பியூட்டின்னு சொல்லி அந்யோன்ய அலங்காரம்னு சொல்றாரு ராகவபட்டர். அந்யோன்ய சோபா ஹேதுத்வாது அந்யோன்ய அலங்காரா வியங்கியாங்கிறார். இட்ஸ் அ குட் இது. ரெண்டுத்துல ரெண்டு இடத்துலையும் எடுத்துக்கலாம், சிரீஷ புஷ்பத்தையும் எடுத்துக்கலாம், இந்த மிருணால சூத்திரத்துக்கும் எடுத்துக்கணும். ரெண்டு இடத்துலயுமே ஈச் ஒன் என்ஹான்சஸ் தி அதர் ஒன். சோ கிருதம் ந கர்ணார்பித பந்தனம் சகே சிரீஷ மாகண்ட விலம்பி கேசரம் நவா சரச்சந்திர மரீச்சி கோமலம் மிருணால சூத்திரம் ரச்சிதம் ஸ்தனாந்தரே. भोः किन्नु तत्र भवति रक्तकुवलय पल्लव शोभिना अग्रहस्तेन मुखम अपवार्य चकित चकिता इव स्थिता. இவ என்ன என்ன இப்படி அவ ஏதோ பயந்தாப்புல நீ வரைஞ்சிருக்கியேங்கிறா. சோ கின்னு தத்ர பவதி சகுந்தலாவானவள் ரக்த குவலைய பல்லவ சோபினா அக்ரஹஸ்தேன, ரக்த குவலைய ஒரு சிவப்பு குவளைய புஷ்பத்தினுடைய பல்லவ இதழை போல் சோபினா அழகான அக்ரஹஸ்தேன முனி நுண் நுனி கையினால் முகம் அபவாரிய முகத்தை அகற்றி ஆர் ஒதுக்கி கையினால முகத்தை தள்ளி சகித சகிதா இவ ஸ்திதா. ரொம்ப பயந்த மாதிரி இருக்காளே ஏ. சாவதானம் निरूप्य दृष्ट्वा आहा एषः दास्याः पुत्रः कुसुमरसपाटच्छरः तत्र भवत्याः वदनम् அவிலங்கதி மதுகரஹ. நிரூபிய சாவதானம், நிரூபிய ஒரு கவனம் கூர்ந்து பார்த்து விட்டு சொல்றான் விதூஷகன். ஆஹா ஏஷ தாசியாஃப் புத்திரஹா மதுகரஹா, இந்த மதுகரம் இருக்கே அது வந்து குசும ரச பாட்டச்சரஹா, குசும புஷ்பத்தினுடைய ரசத்தை திருடுகின்றவன். பாட்டச்சரஹா திருடன் அர்த்தம். இதுல படிச்சிருப்பேல நீங்க சோரஹான்னு பல இடங்கள்ல மிருச்சகடிகத்துல வரும் பாட்டச்சரஹான சோரஹான்னு.
குசுமரச பாட்டச்சரக புஷ்பத்தினுடைய ரசத்தை மதுவை திருடுகின்ற இந்த மதுகரக வண்டானது தத்ர பவத்யாக வதனம் அபிலங்கதி, அந்த பெண்ணினுடைய முகத்தை அபிலங்கத்தினா திருப்பி திருப்பி அது வந்து ஓடி போகிறது, இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் ஹர் ஃபேஸ். அபி அபிலக்ஷிய முகம் அபிலக்ஷிய தாவதி அபிலங்கதிங்கிறது, ஏன்னா அதுதானே வாஸ் த ரீசன். சி, ராஜாவினுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவளிடத்துல ஒரு ஆசையை தெரிவிக்கிற மாதிரி இருந்த இடம் அதுதான். அந்த சலாபாங்காம் திருஷ்டிம் ஸ்பிருஷிசி பகுஷோ வேபதுமதியும் ரகசியாக்கியாயிவ ஸ்வனசி மிருது கர்ணாந்திகரஹ கரௌ வியாதுன்மத்தியாக பிபசி ரதி சர்வஸ்வம் அதரம் பயம் தத்வான்வேஷ மதுகர ஹதாக துவம் கலு கிருதி அப்படிங்கிற அந்த இடத்த அந்த சீனை வந்து இங்க ஞாபகப்படுத்தி வரைஞ்சிருக்கார் சித்திரத்துல. அந்த மதுகரம் வந்து திருப்பி திருப்பி அவளுடைய முகத்தை போய் இது பண்றது, முகத்தை நோக்கி வருகிறது. அதான் இது இல்ல இல்ல, குசும ரச பாட்டச்சரகாங்கிறச்சு ஒரு புஷ்பத்திலேருந்து இவளுடைய முகத்தை நோக்கி வரா மாதிரி அவர் வரைஞ்சிருக்கணும். அதனாலதான் புஷ்பத்தினுடைய ரசத்தை திருடிட்டு இவளை நோக்கி வருகிறதுன்னு அர்த்தம். He finds it more attractive. Her face is more attractive than the pushpam. அதனால தான் அதை விட்டுட்டு இங்க இருந்து வருது. ராஜா நனு வாரியதாமேஷ திருஷ்டஹ. திருஷ்டஹ தைரியம் கொண்ட இவனை வாரியதாம், அவனை வந்து ஸ்டாப் பண்ணு. விதூஷக பவான் இவ பவான் ஏவ அவினீத ஓ பவான் ஏவா செயல்களை செய்யக்கூடியவர்களை வந்து நீதான் வந்து தடுக்கிறவன். சாசிதா சாசிதான்னா அடக்கிறவன் பவானேவ, அதனால அஸ்ய வாரணே பவானேவ பிரபவிஷ்யதி. இவனை தடுப்பதுல உனக்கு தான் சக்தி இருக்கு. பிரபவிஷ்யதி சக்தா பவிஷ்யசி. ஸோ அதனால என்ன கேட்காத, நீ தான் ராஜா இல்லையா, நீ தானே அவனை தடுக்கணும். எது இதெல்லாம் வந்து படத்துல இருக்கிற வண்டை பார்த்து பேசிட்டு இருக்கோம். ராஜா யுஜ்யதே ஐ போஹோ குசுமலதா பிரியாதிதே கிம் அத்ர பரிபதன கேதம் அனுபவசி. குசும லதா புஷ்ப கொடி இருக்கே அதுல வந்து பிரியா அதிதே, பிரியா அதிதே புஷ்ப கொடிக்கு பிரியமான ஒரு அதிதியா நீ இருக்க, புஷ்பங்கள் நிரம்பிய ஒரு கொடி இருக்குன்னா அந்த கொடிக்கு நீ வந்து பிடிச்ச ஒரு அதிதி, அதாவது ஷி வெல்கம்ஸ் யூ. வந்து எவ்வளவு வேணுமோ நீ மது எடுத்துக்கோன்னுட்டும் அந்த கொடியானவள் சொல்கிறாள். அப்படிப்பட்ட மதுக்கரம் நீ கிமத்திர பரிபதன கேதம் அனுபவசி அத்திர அப்படின்னா சகுந்தலாயாக முகே கிமர்த்தம், என்னத்துக்காக இங்க வந்து நீ பரிபதனம்னா வந்து அவளுடைய முகத்துல சஞ்சாரம் பண்ணணுங்கிற ஒரு பரிசிரமம் கேதம் துக்கத்தை நீ ஏன் அனுபவிக்கிற, இவள்கிட்ட ஏன் வர, நீ மாட்டுக்கு அந்த புஷ்பத்துக்கிட்ட போக வேண்டிதானே, கொடியோ நான் அழகா வெல்கம் பண்றது அங்க போக வேண்டிதானேங்கிறான். ஏஷா குசுமனிஷண்ணா த்ரிஷிதாபி சதி பவந்தம் அனுரக்தா பிரதிபாலயதி மதுகரி நகலு மதுவினா த்வயா பிபதி. மேபி அவர் வந்து படத்துல இன்னொரு ஒரு வண்டை வரைஞ்சிருக்காரோ என்னமோ, அல்லது நிஜமா வந்து கொடி இங்கே பக்கத்துல இருக்கே அந்த கொடியில ஒரு பெண் வண்டு இருக்கோ என்னமோ, அந்த பெண் வண்டை பார்த்து சொல்றாரா தெரியல, நமக்கு அது கிளியரா இல்லை இந்த சிச்சுவேஷன்ல. ஸோ வெதர் ஹி இஸ் ஆக்சுவலி ஆஸ்கிங் தட் இது என்ன சீனு. ஸோ ஏஷ குசுமனிஷன்னா ஏஷா இங்கே வந்து புஷ்பத்தில் உட்காந்துருக்கு ஒரு பெண் வண்டு மதுகரி, அந்த மதுகரி எப்படி இருக்கு த்ரிஷிதா அபி, அதுக்கு வந்து அப்படியே தாகமாக இருக்கு, மதுவை குடிக்கணும் தேனை குடிக்கணும்னு ரொம்பவும் ஆசையோட ஆக்ரகத்தோடு இருக்கு அந்த வண்டுங்கிறது. எங்கே குசுமனிஷன்னா புஷ்பத்தில் உட்காந்துட்டே இருக்கு, அப்படியே குடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் சத்யபி பவந்தம் அனுரக்தா த்ரிஷிதா சதி அபி, அந்த பிரிச்சு போட்டத்துல வந்து உனக்கு சமாசக்தி இன்னும் பியூட்டிஃபுல்லா வரும் சொல்றேன். ஸோ ஏஷா குசும நிஷண்ணா த்ரிஷிதா சதி அபி, புஷ்பத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஏஷா மதுகரி இந்த பெண் வண்டானது குசும நிஷண்ணா புஷ்பத்தில் உட்கார்ந்தவளாக த்ரிஷிதா சதி அபி தாகங்கொண்டவளாக இருந்த பொழுதிலும் இருந்து கொண்டிருக்கிறவளாக பவந்தம் அனுரக்தா, ஒன்னிடத்துல ஒரு ஆசை கொண்டவள் எது இந்த வண்டு, ஆண் வண்டுட்டு ரொம்ப ஆசை கொண்ட பெண் வண்டு, துவாம் பிரதிபாலயதி
பவந்தம் பிரதிபாலயதி, அனுரக்தா உன்னிடத்தில் ஆசை கொண்டவளாக பவந்தம் பிரதிபாலயதி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுல என்ன காரணம் அங்க என்ன, துவயா வினா மது ந பிபதி, நகலு பிபதி, நீ இல்லாத அது வந்து வண்டை குடிக்காது, அது சாரி நீ இல்லாத அது வந்து தேனை குடிக்காதே அப்படிங்கிற அவ்வளவு ஒரு அந்த அந்த சதி பதிவிரதம், அந்த சதியினை போட்டதுனால தனியா போடுறச்சு ஒரு நாயிகா நாயக பாவம் வந்துடுறது. அதனால சமாசக்தி எங்க அலங்காரம், அந்த நாயகன் வந்து எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துன்றிருப்போம். நாயிகா திருஷிதா அபி, அவளுக்கு ரொம்பவும் தாகம் கொண்டவளாக இருந்த பொழுதிலும் இந்த ஒரு நாயகன்ட்ட தான் அவளுக்கு வந்து ஆசை இருக்கு, அதனால அவனுக்காக தான் வெயிட் பண்ணுவோம். அவ எந்த ஒரு காரிய மது பாத்தும்மங்கிறச்சு அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு அந்த சங்கமத்தை சொல்றார். அந்த பெண் வந்து எப்பொழுதுமே அந்த நாயகனுக்காக தான் வெயிட் பண்றா, ஈவன் தோ ஷி இஸ் ஹங்கிரி அண்ட் மேபி இன்னொருத்தன்கிட்ட போயிருக்கலாமோ என்னமோ, இன்னொருத்தனுக்காக வெயிட் பண்ணலாமோ என்னமோ, ஆனா அவ போகல இன்னொருத்தன்ட்ட, ஏன்னா இவனிடத்துலதான் அனுரக்தா, அதனால பவந்தம் பிரதிபாலயதி. அவர் அந்த நாயிகா நாயக்க விவகாரம் பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்ததுனால அந்த நாயிகாவை சொல்றச்சே சதிங்கிறது பதிவிரதாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும், அந்த அப்பிரஸ்துத்தமா எடுக்கிறச்சே. வேற இங்க வந்து சதின்னுட்டும் அந்த சதி சன்னு அப்படிங்கிற அந்த சத்ருபிரத்தியத்தை எடுத்துட்டு, அந்த ஒரு வேர்டினுடைய ஒரு ஸ்லேஷையினால அந்த சமாசக்தி இன்னும் அழகா இருக்கு. அதுதானே சமாசக்தியில வந்து எப்பவுமே விசேஷணங்கள் வந்து உனக்கு ரெண்டு மீனிங் கொடுக்கணும், ஒன்னு வந்து பிரகிருத்தமான வர்ணனம், இன்னொன்னு வந்து அந்த நாயிகா நாயக ஆரோபம், அது அந்த சமாரோபம் பண்ற அந்த அந்த ஆரோபம் பண்ற விவகாரத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கணும். சேஷா குசும நிஷண்ணா த்ரிஷிதாபி சதி பவந்தம் அனுரக்தா பிரதிபாலயதி மதுகரி நகலு மது வினா மது வினாத்வயா பிபதி. இது வந்து இதெல்லாம் வந்து உண்மத்த ஏவ அப்படிங்க போறான் இப்போ. சானுமதி அத்ய அபிஜாதம் கலு ஏஷஹா வாரிதா. அத்ய அபிஜாதம் கலு ஏஷஹா வாரிதா. சோ அத்ய அத்ய ஏஷா அபிஜாத்தம் வாரிதா, அபிஜாத்தம்ங்கிறத கிரியா விசேஷணமா எடுத்துக்கணும். ஸோ அபிஜாத்தம் வாரி ஏஷா மதுகரா அத்ய துஷ்யந்தேன அபிஜாத்தம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஜென்டிலா ஒரு குலத்துக்கு ஏற்பன்னு போடலாம், ஆனா அதை விட வந்து ஆமா குலீனத்தா ஒரு ஒரு கல்ச்சர்டு வேல உன்னை வந்து தட்டி விட்டாரு பத்தியா, டிப்ளமேட்டிக்கா. ஓகே, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இந்த மதுகரத்தை வந்து ராஜா அப்படியே விளக்கிட்டார், அத்ய தடுத்து விட்டார். ஸோ அத்யா அத்ய இன்னைக்கு ஏஷா மதுகரா ஒரு அபிஜாத்தம் ஒரு டிப்ளமேட்டிக்கா வாரித்தகா தடுக்கப்பட்டு விடுத்து ராஜாவினால். மீனிங்கே வாமான்னு அர்த்தம், ஒரு ஒரு பிரதிகூலமா விருத்த மார்க்கத்துல போறக்கூடியதுங்கிறது தான் திரியக்கு, திரியக் கச்சதின்னு. அதனால அதனுடைய ஜாதி அதனுடைய சுவாவமே அப்படிதானே, பிரதிஷித்தமா தானே அதுக்கு போகணும்னு, பிரதிஷித்தமா இருந்தாலும் அது திரும்பி திரும்பி வந்துருங்கிறது தானே அதனுடைய ஜாதி பேரே அப்படிங்கிறான். பிரதிஷித்தா அபி வாமா ஏஷா ஜாதி, தேர் இஸ் அ பிளே ஆன் தி வேர்ட் வாமா, தடுக்கப்பட்டாலும் இது வந்து திருப்பி வந்துருமோ இல்லையோ, இது பிரதிகூலமா விருத்த மார்க்கத்தை அண்டிண்டு தானே இந்த ஜாதி வரும் ராஜா. இன்னும் மேல படிச்சா புரியுமா இந்த லைன் உனக்கு என்ன புரியல சொல்லு. டிப்ளமேட்டிக்கா சொல்ல ட்ரை பண்றான், நீ வந்து இந்த வண்டே நீ எதுக்கு சகுந்தலா முகத்துல போய் நீ உக்காடுறன்னு அத வந்து தடுக்க ட்ரை பண்றச்சே ராஜா சொல்றது என்ன, இங்க ஒரு பெண் வண்டு உனக்காக காத்துட்டு இருக்கு, நீ அதுட்ட போயே நீ ஏன் வந்து பரிபத்தன கேதம் அனுபவசி அத்த அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு வந்து விதூஷகன் சொல்றது என்னன்னா, சீச்சி அதனுடைய ஜாதி வந்து திரியக் ஜாதியோ இல்லையோ,
அது தடுத்தாலும் அது திருப்பி திருப்பி அது வந்து பிரதிகூலமா தானே நின்னு திரும்பிட்டு தானே நிற்கும் அது அப்படிங்கிறான். ஓ சோ அதுகிட்ட இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா இருக்காரு. இருக்கு இருந்து பிரயோஜனமே கிடையாதுங்கிறான். அதனால ராஜா உடனே அப்படியா தண்டனை விதிக்கிறேன் பாரு, திருப்பியும் திருப்பியும் அது போய் அப்படிங்க போறோம். ராஜா ஏவம் போஹோ நமே சாசனே திஷ்டசி ஸ்ரூயதாம் தர்ஹி சம்ப்ரதி. அந்த திரியக் ஜாதி புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பயானக ரசத்தை ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி கிராத்தாக நாம சதிருஷம் கிரம் அதந்தின்னு இருந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி இப்போ பரியந்த தேசத்துல கிராதர்கள் இருக்கான்னு அவளுடைய பேரே வந்து வியுற்பத்திக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து திரியக்குங்கிற வியுற்பத்திக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துக்கிறான்னு அர்த்தம். இந்த வண்டு ஏவம் போகோ அப்படி இருந்தா நமே சாசனம் திஷ்டதி திஷ்டசி, என் சாசனத்தை நீ வந்து திஷ்டசினா என்னுடைய சாசனத்தில் என்னுடைய ஒரு ஆர்டர்ல நீ வந்து நிற்க மாட்டியா, அதாவது அதை அனுசரிக்க மாட்டியா என்ன, ஸ்ரூயதாம் தர்ஹி சம்ப்ரதி, அப்போ கேளு நான் உனக்கு என்ன தண்டனை விதிக்கிறேன்னு. அக்லிஷ்ட பாலதரு பல்லவ லோபனீயம் பீதம் மயா சதயமேவ ரதோத்சவேஷு பிம்பாதரம் ஸ்பிருஷசி சேத் பிரமர பிரியாயாக துவாம் காரயாமி கமலோதர பந்தனஸ்தம். உன்னை காராகிரகத்துல போட்டு விடுறேங்கிறார். துவாம் காரயாமி கமல உதர பந்தனஸ்தம், என்ன பந்தனம், பந்தனம்னா இது பிரிசன், எந்த பிரிசன்ல போட போறேன்னா கமல தாமரையினுடைய உதர உட்பகுதியில் உட்பகுதிங்கிற ஒரு பிரிசன்ல உன்னை கட்டுப்படுத்திடுறேன் பார் அப்படிங்கிறான். இது அக்லிஷ்ட பால தரு பல்லவ லோபனீயம் பிம்பாதரம் சதயம் மயா பீதம் ரதோத்சவேஷு, பலமுறை ரதோத்சவேஷு அந்த ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறச்சே அந்த ரதங்கிறது சம்போகம், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த உற்சவங்கள்ல அந்த சமயங்களில் சதயம் ஒரு தயவோட நானே அவளை வந்து ரொம்ப இதுவா பண்ண ஹார்ஷா அவளை ட்ரீட் பண்ணல, ஐ வாஸ் ட்ரீட்டிங் ஹர் வெரி சாஃப்ட்லி, ஒரு தயவோட நான் வந்து அவள்கிட்ட நடந்துட்டேன். எப்படி அக்லிஷ்ட பால தரு பல்லவ லோபனீயம் பிம்பாதரம், அவளுடைய அதரம் இருக்கே உதடு பிம்பபலம் போல ஒரு சிவப்பான உதடை உதடு அது அக்லிஷ்ட பால அக்லிஷ்ட துக்கப்படுத்தப்படாத அதாவது துன்புறுத்தாத ஒரு ஒரு பல்லவம் இருக்குமோ இல்லையோ, இலை இருக்குமோ இல்லையோ, பால தரு புதுசா இளம் இளசா ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தினுடைய பல்லவம் தளிர், இளம் மரம்னாலே அது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பல்லவம் இன்னும் சாஃப்டா இருக்கும். அது போல லோபனீயம் அந்த கொழுந்துக்கு ஆசைப்படுவோம், ஜென்ரலி ஒரு மரத்துல பார்த்தோம்னா நல்ல முத்தின இலையை விட அந்த கொழுந்து வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பு கலரா இருக்கும், அது அதை வந்து உடனே ஆசைப்படுற மாதிரி இருக்கும் அது. ஸோ அண்ட் அக்லிஷ்ட வேற யாருமே இது வரைக்கும் அதை கசக்கல, அப்படி இருக்கக்கூடிய லோபனீயம் அதனால ஆசைக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய பிம்பாதரம் அவளுடைய உதடு. ஸோ இதுலயே அவ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுபவிச்சது இந்த ராஜாவை தான் அப்படிங்கிறது தெரியுது. ஷி டிட் நாட் ஹாவ் எனி ப்ரையர் லவர், அதனால அக்லிஷ்டம் பால தரு, அப்போதான் அவ வந்து பால அவஸ்தையிலிருந்து யௌவனத்துக்கு வந்திருக்கா தருன்னு சொல்றாரு, இல்லைன்னா பால இன்னும் ஷிரப்பு மாதிரி ஏதாவது ஒரு இது இருந்தது பிரரோகம்னு சொல்லியிருக்கலாம் அங்குரம்னு சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் இல்லாத தருன்னு சொல்றச்சேயே அந்த யௌவன அவஸ்தைக்கு வந்திருக்க கூடியவள், அதனால அந்த பல்லவம் போல இருக்கக்கூடியது அண்ட் லோபனீயம். பல்லவத்து மேல எப்படி நம்ம ஆசைப்படுவோமோ அந்த மாதிரி லோபனியம் ஒரு ஆசைக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய அந்த பிம்பாதரம் மயா என்னால் ரதோத்சவேஷு அந்த சம்போக சமயத்துல சதயம் பீதம் ரொம்பவும் ஒரு கவனத்தோட கேர்ஃபுல்லா நான் வந்து அருந்தினே அந்த இது உதட்டினுடைய ரசத்தை, நீ என்ன பண்ற பிரமர பிரியாயாக பிம்பாதரம் ஸ்பிருஷசி சேத் மயா பீத்தம்னு விடுறாரு, நான் பலமுறை நான் வந்து அவளை முத்தமிட்டேன் வெரஸ் நீ வந்து அவளை தொட்டியோ தெரியுமா சேதி, ஸ்பிருஷசி சேத்து துவாம் உன்னை கமலோதர வந்தனஸ்தம் காரையாது, அந்த தாமரை பூல போய் உன்னை வந்து இம்ப்ரெஷன் பண்ணிடுவேங்கிறார். கமல உதர அது என்ன அந்த கோஷகதம் திரேபம் அது மாதிரி உன்னை வந்து உள்ள தள்ளிவிடுவேன் அப்படிங்கிறார். இரு இரு ராத்திரிர் கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம், ராத்திரி போயிடும் சுப்பிரபாதம் பவிஷ்யதி,
அதுக்கப்புறம் பாஸ்வான் உதேஷ்யதி, பாஸ்வான் அந்த சூரியன் உதயமாவான், ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி, இந்த தாமரைப்பூ அப்படியே மலர்ந்துடும் அப்படின்னு நினச்சிண்டு ராத்திரி வேளையில் சாயந்தர வேளையில் அந்த தாமரைப்பூ மூடுறதுக்கு முன்னாடி இந்த வண்டு என்ன பண்ணித்தான், இத்தம் விசிந்தையதி கோஷகதே த்விரேபே இப்படின்னு நினைச்சிண்டு அது வந்து அந்த அந்த தாமரைப்பூக்களுடைய உட்பகுதிக்கு போய் உட்காந்துக்கிறதான் ஒரு வண்டு. ஹா ஹந்த ஹந்த நளினியும் கஜ உஜ்ஜகார, அப்படியே ஒரு இது வந்தது, யானை வந்தது, அந்த தாமரை பூவை சாப்பிடுத்து, எங்க இதோட பிளான்ஸ் எல்லாம் காலி. அந்த மாதிரி இந்த தாமரை பூக்குள்ள ஒன்ன வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணிடுறேங்கிற, துவாம் கமலோதர வந்தனஸ்தம் காரயாமி அக்லிஷ்ட பால தரு பல்லவ லோபனீயம் பீதம்மயா சதயமே வரதோத்சவேஷு பிம்பாதரம் ஸ்பிருஷசி சேத் பிரமர பிரயாயாக துவாம் காரயாமி கமலோதர பந்தனஸ்தம். விதூஷக ஏவம் தீக்ஷ்ண தண்டஸ்ய கிம்ன பேஷ்யதி. இவ்வாறு தாவது இவ்வாறு ஒரு தீக்ஷ்ண தண்டஸ்ய, இப்படி வந்து ஒரு தீக்ஷ்ணமான ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா யாருதான் வந்து பயப்பட, அந்த ஆக்சுவலி அது ஆத்மகதம் இல்லை. ஸோ முதல்ல வந்து ஏவம் தீக்ஷ்ண தண்டஸ்ய கிம்ன பேஷ்யதி, அவன் என்ன பயப்பட மாட்டான்னா என்ன, இப்படி தீக்ஷ்ணமான ஒரு தண்டனையை கொடுப்பது கொடுக்கறவனா நீ இருக்கிறச்சே அவன் வந்து பயப்பட மாட்டானா அந்த வண்டானவன் அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஏஷ தாவது உன்மத்த அகமபி ஏதஸ்ய சங்கேன ஈதிருஷ வர்ணஹ இவ சம்ருத்த. ஓஹோ பிரகாசம், ஓஹோ சித்திரம் கலு ஏதத். இவனோட வந்து நானும் சேர்ந்து பைத்தியம் பிடிச்சிருது போல இருக்கேன் எனக்கும். ஏஷதாவது உன்மத்தா, சி ராஜா வந்து நான் துவாம் பந்தனஸ்தம் காரயாமின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு ஒரு தீக்ஷ்ணமான தண்டம் கொடுமையான தண்டனையை கொடுக்கறவனா இருந்தா அவன் பயப்பட மாட்டானா என்ன அப்படின்னு விதுவசகனும் சேர்ந்து ஒத்துவுதுறானா, உடனே தான் வந்து சிரிச்சுட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், சே ஏஷா உன்மத்தகா ஜாதா, இவன் தான் பைத்தியம்னா நானும் இவனோட சேர்ந்து இதே வர்ணமா ஆயிட்டேனே, சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. அகமபி ஏதஸ்ய சங்கேன இவனோட கூட சேர்ந்து புஷ்பமாலானு சங்கேன ஈத்ருஷ வர்ணகா சம்பிருத்தா, எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு உன்மத்த நிலை வந்துருத்தேன், என்னடா இவன் பயப்பட மாட்டானா என்னன்னு நானும் கூட ஒத்துவுதுறேனேங்கிறான். பிரகாசம் சித்திரம் கலு ஏத்தது, இது இது வந்து படம் பா அப்படின்னு துஷ்யந்தனுக்கு எடுத்து சொல்றார். சித்திரம்னா ஆச்சரியம் இல்ல, படம் பெயிண்டிங் அப்படின்னு சொல்றாரு. சானுமதி இல்ல ராஜா கதம் சித்திரம், ஓ இது படமா அப்படின்னு அப்பதான் ரியலைசேஷன் ஆறுது ராஜாக்கு. இத்தனை நேரம் என்னமோ நிஜமாவே அந்த வண்டு வந்து படுத்துற மாதிரியும் அப்படின்னு அவ வந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கா, இங்க வந்து பெண் வண்டு இருக்கு அதுகிட்ட போனி இவன்கிட்ட வராத அப்படின்னு அந்த சாமதான பேத தண்டம் எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி இருக்காரு. இங்க சானுமதி அகமபி இதானீம் அவகதார்த்தா கிம் புனஹ யதா யதா லிகித சாரி யதா லிகித அனுபவஹ அனுபவி ஏஷஹ. ராஜாவ எனக்கே இப்போதான் இது படம்னு புரியறது, அதாவது அவன் சித்திரம் கழுவு ஏத்தது அப்படின்னு விதூஷகன் பாயிண்ட் அவுட் பண்ண உடனே தான் எனக்கே இது படம்னு தோன்றது. அப்போ யதா லிகித அனுபவ அனுபாவி, அந்த ராஜா வந்து எப்படி வரைஞ்சிருக்கோ அதை அனுபவிச்சமாமா அவனுக்கு எப்படி இருக்கும், கிம் புனக அவனை பத்தி என்ன சொல்லணும், அப்போ அவனுக்கு வந்து நிஜமாவே அந்த இதுவே இருக்காதோ இல்லையோ, ஒரு ஒரு நினைவே இருக்காதோ இல்லையோ அவனுக்கு அது படம்னு. ஃபர்தர் அவன் வந்து விப்ரலம்பிஷங்காரத்தில் வேற இருக்கான், அவன் வந்து விரகத்தில் இருக்கிறவன், வேற எப்படி அவன் டீல் பண்ணுவான் இல்லையா. ராஜா வயசிய கிம் இதம் அனுஷ்டிதம் பௌரோபாகியம். புரோபாகதாங்கிறது கெடுதலான செயல் இல்லையா, ஒரு பாபச் செயல். பௌரோபா இல்லை சாரி இல்லை இல்லை, புரோபாகித்வம்ங்கிறது தோஷத்தை வந்து காண்பிக்கிறது. வயசிய கிமிதம் அனுஷ்டிதம் பௌரோபாகியம், நீ என்னத்துக்காக இப்படி ஒரு தோஷத்தை எனக்கு காண்பிச்சிருக்கன்னா, தர்ஷன சுகம் அனுபவத்தகா சாட்சாதிவ தன்மய தன்மையேன ஹிருதயம், யூ ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் மை ஆக்ஷன்,
ஏன் அப்படி பண்ணுறன்னு கேட்குறான். இது வந்து ஏற்கனவே அவளை வந்து பார்க்க முடியாத என்னுடைய மனசு வந்து தவிச்சுட்டு இருந்தது. இப்போ அவளுடைய படத்தை பார்த்ததுனால நேரடியாக அவளை பார்த்த ஒரு அனுபவத்தில் தன்மயத்துவம் அடைஞ்சு என்னுடைய ஹிருதயம் இருந்துட்டே இருக்கிறச்சே, நீ எனக்கு ஞாபகப்படுத்தி மறுபடியும் அந்த பெண்ணை வந்து ஒரு சித்திரத்தில் போட்டுட்டேங்கிறார். எப்படி தர்ஷன சுகம் அனுபவத்தா சாட்சாதிவ தன்மையேன ஹிருதயேன, சாட்சாதிவ தர்ஷன சுகம் அனுபவத்தா மம தன்மையேன ஹிருதயேன ஸ்மிருதி காரிணா துவயா புனரபி சித்திரீகிருதா காந்தா. என்னுடைய ஹிருதயத்தினால் நான் ஒரு தர்ஷன சுகத்தை அனுபவித்து கொண்டிருப்ப எனக்கு ஸ்மிருதியை உண்டுபடுத்தினத்தினால என்ன ஆயிடுது, அந்த பெண்ணு வந்து மறுபடியும் சித்திரத்துல உட்காத்தி வச்ச மாதிரி ஆயிட்டா. இங்க வந்து பியூட்டிஃபுல்லா அந்த கான்ட்ராஸ்ட் வந்து தெரியறது பாருங்க. ஸ்மிருதியில இருக்கிறது பிரத்யக்ஷமா இருக்காது. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ரிமெம்பர் சம்திங், யூ ஒன்லி ட்ரை டு ரிமெம்பர் சம்திங் விச் இஸ் நாட் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன். ஸ்மிருதினால அனுபவத்தினால ஏற்படக்கூடியது ஸ்மிருதி, அனுபவ ஜன்யா ஸ்மிருதி, அது வந்து பிரத்யக்ஷத்துல இல்லை அங்க, சரியா? வேற சித்திரீகிருத்தம்ங்கிறது அது பிரத்யக்ஷத்துல இருக்குங்கிற, இது ரெண்டும் அங்க விரோதம். விரோதாபாச அலங்காரம் இங்க வந்து சப்தசக்தி மூலத்தினால வருது. துவனி வஸ்துனாலங்கார துவனி. தர்ஷன சுகம் அனுபவத்தா ஹிருதயத்தினால தன்மையேன ஹிருதயேன, அவளுடைய மயத்துல, அதாவது இந்த படத்துல வந்து சகுந்தலாமயமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தினால் இந்த சித்திரத்தை ஸ்மிருதிகாரினா துவயா தன்மையேன ஹிருதயேன சாட்சாதிவ தர்சனம் சுகம் அனுபவத்தா மம, அங்க போய் அன்வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தன்மையேன ஹிருதயேன சகுந்தலாமயமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஹிருதயத்தினால் சாட்சாதிவ நேரடியாக இருக்கிற மாதிரி தர்சன சுகம் அனுபவத்தா, அது உத்ரேக்ஷாலங்காரம். நேர சாட்சாதிவ நேரடியாக பார்க்குற மாதிரி அப்படியே அவ்வளோ என்னோ இந்த என் மனசும் இதுவும் அந்த படத்தோடு அப்படியே தன்மயமாக ஆனத்துனால இட் வாஸ் ஆஸ் இஃப் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ரைட்டா? அதுக்கப்புறம் அதை வந்து நீ என்ன பண்ண, ஸ்மிருதி காரினா துவயா, எனக்கு வந்து ஞாபகம் ஊட்டின உன்னால் நீ எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்ட என்னன்னு, போகோ சித்திரங்களும் ஏத்தது, இது படம் இல்லையா, நீ என்ன பேசின்னு இருக்க அப்படின்னு எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. உடனே என்ன ஆயிடுது, அதை அப்படியே சித்திரமா ஆயிடுதுங்கிற, ஸ்மிருதியை செய்யக்கூடிய ஒன்னால் அது சித்திரமாக ஆக்கப்பட்டாள் பெண். அப்போ ஞாபகப்படுத்துறாங்கிறச்சே எப்படி அங்க வந்து சித்திரமா ஆக முடியும், பிரத்யக்ஷமா ஆக முடியும்? அது அந்த தர்சன சுகம் அனுபவத்தகாங்கிறதுல இருந்து வரணும். அது சித்திரம் ஈதி ஸ்மிருதி காரினான்னு எடுத்துக்கணும். அந்த இடத்துல ஸ்மிருதிங்கிறச்சு நம்ம நார்மல் யூசேஜ்ல அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விரோதத்தை சரிப்படுத்தணுமோ இல்லையோ, அதுக்கு வந்து நம்ம இதுல புரியறது ஞாபகப்படுத்துறதுன்னு அர்த்தம். இங்க ஒட்டி வருதா? தர்சன சுகம், ஆமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. தர்சன சுகம் அனுபவத்தா சாட்சாதிவ தன்மையேன ஹிருதயேன ஸ்மிருதிகாரிணா த்வயா மே புனரபி சித்ரீகிருதா காந்தா, படத்துல வரைஞ்ச மாதிரி ஆயிட்டாவ. அதனாலதான் இந்த தோஷை கதிருக்குங்கிறது தான் புரோபாகித்தம். நீ இப்ப எப்ப பார்த்தாலும் என்னமோ தப்பு இல்லை, என்ன கொஞ்ச நேரம் அனுபவிச்சு விட்டுருக்க வேண்டியதுதானேங்கிறான். ஏதோ நான் அவளை நேரம் பார்த்த மாதிரி ஒரு அனுபவிச்சுட்டு இருந்தேனே, விட வேண்டியதுதானே, என்னமோ குத்தி குத்தி தோஷத்தை இது பாடம் இதை போய் நீ வந்து இப்படி பாக்குறியே அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு புஸ்தகத்தை பார்த்து ஒருத்தர் அனுபவிக்கிறச்சு, யாரோ ஒருத்தர் வந்து வெறும்னு எழுத்து தானே எழுதியிருக்கு, அதை பார்த்து என்ன சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு, அந்த மாதிரி இல்லையா? இப்போ ஒருத்தர் வந்து என்ன ஸ்ருங்காரம் என்ன ரசம் அப்படின்னு கேட்குறா வச்சுக்கோ, எப்படி அது இந்த இந்த புஸ்தகத்தில் இருக்கிற எழுத்துலேருந்து நீ எப்படி அனுபவிக்கிறேன்னு ஒருத்தன் கேட்டான்னா அது பௌரோபாகித்வம் தானே.
ஒரு தோஷைய தோஷத்தை காண்பிக்கிற மாதிரி தானே இருக்கு. சரி, நீ சஹிருதயன் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இங்க விதூஷகன் வந்து சஹிருதயன் இல்லைன்னு திட்டுறான்.